நான் உங்களுக்கு இப்போ, மேஷ அனாலிசிஸ் சொல்லித்தர போகிறேன் அந்த மேஷ அனாலிசிஸ் ரொம்ப ஈஸி இப்போ பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் இப்போது இப்படி ஒரு பேட்ரி இருக்குது இங்கே வந்து ஃபிஃப்டி ஓல்ட்டு இது வந்து ஹண்ட்ரட் ஓல்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ ஓமு த்ரீ ஓம் ஃபோர் ஓம் ஃபைவ் ஓம் ஓகேங்களா இப்போது உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணுன்னா கரண்ட் இன் ஆல் த ரெசிஸ்டன்ஸ் லைக் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் கரண்ட் இன் டூ ஓம் கரண்ட் இன் த்ரீ ஓம் கரண்ட் இன் ஃபோர் ஓம்

ஒரு ஒரு அஷ்யூம்டு டேரெக்ஷனுக்கும் ஒரு 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 சில விஷயங்கள் நீங்கள் அந்த மனசில் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரே ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுவோம் என்னென்னா எல்லா லூப்பில் எந் ஒரு சர்க்கெட் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு த்ரீ லூப்ஸ் இருந்தாலும் இல்லை ஃபோர் லூப்ஸ் இருந்தாலும் ஃபைவ் லூப்ஸ் இருந்தாலும் எல்லா லூப்ஸ்லேயும் மாதிரியாக கிளாக் வைஸை கன்சிடர் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ அந்த கிளாக் வைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல்ஸை நான் இப்போ சொன்னோன்னா அது உங்களுக்கு மைண்டில் அப்படியே இருக்கும் அதையே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும் நீங்கள் எப்படி வேணால் போடலான்னு ஆரம்பத்துலேயே உங்களுக்கு அந்த மைண்ட் அப்படி வந்துருச்சுன்னா ஒரு முறை வைஸ் இன்னொரு இன்னொரு லூப்பில் ஆன்டி வைஸ் பண்ணுவீங்க அப்புறம் அந்த ஞாபகம் வச்சுக்கிறத மறந்துட்டு இப்போ கரண்ட் டைரெக்ஷன் கன்ஃப்யூஸ் ஆயிடும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கான்செப்ட் புரிகிற வரைக்கும் ஒரே ஒரே மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போட போட ஒரு ஒரு ஆன்சர் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு கிளியராகிடும் கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் கிளாக் வைஸில் இங்கே எடுக்கிறேன் ஸோ இந்த கரண்ட்டு ஐ ஒன் அதுக்கப்புறம் இந்த கரண்ட்டை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் ஐ டூன்னு எடுத்துக்கிறேன் ஸோ எப்போவுமே கரண்ட்டை வந்து நம்ம அஷ்யூம் தான் பண்ணியும் ஓகே இப்போ நான் அப்படி அஷ்யூம் பண்ணதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் எப்போவுமே என்ன ஆகும் ப்ளஸில் என்ட்ராகும் மைனஸில் என்ட்ரு லீவ் ஆகும் ஸோ ப்ளஸில் என்ட்ராகுது மைனஸில் லீவ் ஆகுது ப்ளஸில் என்ட்ரு ஆகுது மைனஸில் லீவ் ஆகுது ப்ளஸில் ஆகுது மைனஸில் லீவ் ஆகுது ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் ரெசிஸ்டன்ஸில் ப்ளஸ்ஸில் கரண்ட் என்ட்ராகும் மைனஸில் லீவ் ஆகும் பேட்டரியில் மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு ஃப்ளோ ஆகும் ஆரம்பிக்கும் ஓகே இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லூப்புக்கு ஃபஸ்ட் லூக்கு எழுதலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லூப்புக்கு நான் போகிறேன் ஈக்குவேஷன் கேவிஎல் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது ஃபஸ்ட் லூப் எதுக்கு எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு லூப்புக்கு ஓகே ஃபஸ்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் டேரெக்ஷன் இப்படி இருக்குது இப்போது இங்கேருந்து ஆரம்பிங்க ஒரு லூப்புனால் இந்த முனையிலேருந்து ஆரம்பித்து இப்படி போய்ட்டு இங்கே ஆரம்பித்து திருப்பி நீங்கள் எந்த இடத்துல முடிச்சிங்களோ அந்த இடத்துல வந்துடுங்க ஸோ இப்போ இங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ இப்படி தான் நான் கிளாக் வைஸில் தான் கரண்ட்டு ஃபுல்லோ ஆகுதுன்னு நான் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் அதனால் நான் கிளாக் வைஸில் போகிறேன் அப்போது இங்கேருந்து நான் கிளாக் வைஸில் போகும்போது இந்த கரண்ட் இந்த ஓல்டேஜ் சோர்ஸில் மைனஸ்லேருந்து ஃபுல் ப்ளஸ்க்கு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் மைனஸ்லேருந்து ப்ளஸில் போனால் அது ஓல்டேஜராக இஸ் அப்போ ப்ளஸ் ஃபிஃப்டி வோல்ட்டு அப்போது ப்ளஸ் ஃபிஃப்டி ஓல்ட்டு ஓகே இப்போது இங்கேருந்து கரண்ட்டு இங்கேருந்து இப்போ இந்த இதில் இதுலேருந்து இருந்து கரண்ட்டு இங்கே வெளியே வருது இந்த கரண்ட் ஐ ஒன் தான் நம்ம எந்த பற்றி சொல்லிட்டுருக்கோம் ஐ ஒன்னை பற்றி இப்போ ஐ ஒன் வந்து மைனஸ்லேருந்து ப்ளஸில் போனதுனால நம்ம இதை வந்து ப்ளஸ் ஃபிஃப்டின்னு எடுத்துட்டோம் அதே கரண்ட் ஐ ஒன்று இப்போ இந்த டூ ஓமில் போகுது இந்த டூ ஓமில் போகும்போது இது என்ன பண்ணும் இந்த ஐ ஒன்று இந்த டூ ஓம் கூட மல்டிப்ளை ஆகி ஒரு வோல்டேஜ் டிராப்பை க்ரியேட் பண்ணும் அந்த ஓல்டேஜ் ப்ளஸ்ஸாக மைனஸா மைனஸ் ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு நம்ம கரண்ட் டேரெக்ஷனை இப்படி எடுக்கிறோம் அப்போ இது எங்கேருந்து எங்கே போகுது ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுது அப்போ இது மைனஸ் வோல்டேஜ் இங்கே பாருங்கள் இதில் மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்கு போச்சு அதனால் நம்ம ப்ளஸ் ஓல்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ்ல போச்சுன்னா அது மைனஸ் வோல்டேஜ் தான் அடக்கும் அப்போ இங்க என்ன வரும் மைனஸ் மைனஸ் டூ இன்டூ ஐ ஒன் வோல்டேஜ் ட்ராப் ஃபார்ம்ல என்ன ஐ ஆர் திஸ் இஸ் ஐ ஐ ஐ நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஐ அப்புறம் ஆர் ஸோ அதை நான் என்னென்னு பண்ணுறேன் மைனஸ் டூ ஐ ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த கரண்ட் இப்படி வருது வருதுங்களா இந்த கரண்ட் இப்படி வருது இப்போ பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த த்ரீ ஓமில் வெறும் ஒன் கரண்ட்டு தான் போதா பாருங்க இந்த இப்படி இந்த பக்கத்தில் ஐ ஒன் வருது ஐ ஒன் உள்ளே வருதுன்னா இங்கே ஐ டூ வெளியே போயிட்ருக்கு ஏன்னா இங்கே இப்போ இப்படி சுற்றி இருக்குது இது வெளியே போயிட்ருக்கு இது இப்படி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்போனா இந்த த்ரீ ஓமில் ரெண்டு கரண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு ஐ ஒன்னும் இன்வால்வ் ஆகிருக்கு ஐ டூ இன்வால்வ் ஆகிருக்கு அப்புறம் இப்போ ஒன் ஐ டூ இன்வால்வ் ஆகியிருக்கும் போது ஆர் சான்சஸ் என்னென்ன சான்ஸ் இந்த ஐ ஒன்றும் இந்த ஐ டூவும் உள்ள போகலாம் லைக் இந்த கரண்டோ இந்த கரண்ட்டும் சேர்ந்து மொத்தமாக இருக்கு அப்படி இல்லாமல்னா ஒன்று இதுவும் இதுவும் சப்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த ஐ ஒன்றும் இந்த ஐ டூவும் சப்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ஐ ஒன் மைனஸ் ஐ டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஐ டூ மைனஸ் ஐ ஒன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கரெக்டாக அப்போது எந்த ஆப்ஷன் நம்ம எடுக்கிறது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு சூஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ண போகிறீங்களா சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறீங்களா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா அதை சூஸ் பண்ணிங்கன்னால் இப்போ நீங்கள் அடிஷன் பண்ண போகிறீங்களா சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறீங்களான்னு சூஸ் பண்ண போகிறீங்க ஓகே இப்போது இங்கே இதில் இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு கரண்ட்டு உள்ளே வருது இன்னொரு கரண்ட்டு வெளியே போகுது அப்போது ப்ளஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அடிஷன் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு கரண்ட்டும் உள்ளே போனால் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும் ஆனால் இங்கே ஒரு கரண்ட்டு உள்ளே வருது இன்னொரு கரண்ட் வெளியே போகுது அப்போது மைனஸ் தான் பண்ணணும் அப்போனா இப்போது வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சான்சஸ் இருக்குது என்னென்ன சான்சஸ் இருக்குது ஐ ஒன் மைனஸ் ஐ டூவாக இருக்கலாம் இல்லைன்னா ஐ டூ மைனஸ் ஐ ஒன்னாக இருக்கலாம் அப்போ எது கரெக்டு எது கரெக்டுனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லூப்புக்கு நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுறதா இருந்தால் ஐ ஒன்று பிக்கர்னு அஷ்யூம் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு ஐ ஒன் ஐ ஒன் மைனஸ் டூவை சூஸ் பண்ணிக்கணும் அப்போது அப்படி அதே மாதிரி செகண்ட் லூப்புக்கு நீங்கள் ஈக்குவேஷன் எழுத போகிறீங்கன்னா இந்த த்ரீ ஓமில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுன்னு நீங்கள் அஷ்யூம் பண்ணணும் ஐ டூ தான் பிக் ஐ ஒன் ஸ்மாலு அப்போ ஐ டூ மைனஸ் ஐ ஒன்னு எழுதிக்கணும் அவ்வளோதான் இந்த ஒரு அசம்ஷன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம அழிச்சிடலாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்போது திருப்பியுங்க பாருங்கள் ப்ளஸ் டூ மைனஸ் அதனால் திருப்பி நான் மைனஸ்ன்னு போ சாரி ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு அப்புறம் டூ ஐ ஒன் வந்துச்சு அதுக்கப்புறம் மைனஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து த்ரீ கரண்ட் என்னென்னலாம் இருக்குது ஐ ஒன் இருக்குது அப்போது அது சப்ட்ராக்ட் ஆகும் போது நம்ம ஐ ஒன்று தான் வந்து பிக்கராக நினைக்கிறோம் ஏன்னா ஃபஸ்ட் லுக்கு நம்ம எழுதுகிறோம் அதனால அவ்வளோதான் வேறு எதாவது இருக்குங்களா அது பக்கம் ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது மைனஸ் டூ ஐ ஒன் நீங்கள் மைனஸ் த்ரீ ஐ ஒன் இருக்குது அப்போ ஆட் பண்ணால் ஃபிஃப்டி மைனஸ் ஃபைவ் ஐ ஒன் ப்ளஸ் இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ ஐ டூ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஃபைவ் ஐ ஒன் மைனஸ் த்ரீ ஐ டூ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபிஃப்டி இந்த ஃபிஃப்டி இங்கேயே வச்சுட்டு இதை மட்டும் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா இது ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் ஆயிடும் இப்போ இதை நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுனு வச்சு அடுத்தது இப்போ இந்த இங்கே போட போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் வோல்டேஜ் எழுதலாம் அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ்லாம் எழுதிட்டு வரலாம் கரண்ட் இப்படி போதில்லைங்களா அப்போ இப்படி போகும்போது பேட்ரியில் பாருங்கள் பேட்டரியில் கரண்ட்டு ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு வருது ஆக்சுவலாக இது வந்து கரண்ட்டு நீங்கள் திருப்பி கேட்கலாம் எப்படி பேட்ரியிலேருந்து எப்பவுமே கரண்ட்டு மைனஸ்லேருந்து தானே ப்ளஸ்க்கு போகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அது அப்படி தான் போகும் ஆனால் நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்னு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் கரெண்ட் இந்த லூப்பில் கரண்ட் இப்படி போகுது இந்த லூப்பில் இந்த கரண்ட் இப்படி போகுதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த அனாலிசிஸ் பூரா நம்ம எந்த கரண்ட் டைரெக்ஷன் அஷ்யூம் பண்ணுமோ அதுக்கு ரெஸ்பெக்டாக நம்ம போட்டுட்ருக்கோம் அப்போ இந்த கரண்ட்டுக்கு கரண்ட் டைரெக்ஷனுக்கு ரெஸ்பெக்டாக நம்ம பார்க்கும்போது நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம் கரண்ட் இப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா இந்த பேட்ரி உள்ள கரண்ட்டு ப்ளஸ்லேருந்து மைனஸில் போயிட்ருக்கு நம்ம அசம்ஷனால இது அதனால் எந்த தப்பும் வராது அங்கே கரெக்டாக ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஓகேங்களா இப்போ இதுலேருந்து உள்ளே போகும்போது ப்ளஸ்லேருந்து மைனஸ் போதா அப்போனா என்ன அர்த்தம் அது மைனஸ் வோல்டேஜ்னு எடுக்கணுமா அப்போது மைனஸ் ஹண்ட்ரட்னு எழுதியாச்சு ஓகே அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்போது இதில் இருக்க இந்த வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு வோல்டேஜும் ஆட் பண்ணி ஃபட் கண்டுபிடிக்கலாம் இப்போ அது என்ன கரண்ட் இதில் வெளியே வருது பாருங்கள் இந்த ரெண்டு லூப்லையும் இதில் வெறும் ஐ டூ கரண்ட்டு தான் போகுது அப்போது இதில் இருக்கிற ஓல்டேஜ் ஃபோர் இன்டூ ஐ டூ இதில் இருக்கிற கரண்ட்டு ஃபைவ் இன்டூ ஐ டூவா ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் டூ மைனஸ்னு வருது அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற ஓல்டேஜில் ஃபோர் ஐ டூ அதுக்கப்புறம் இருக்கிறது இல்லை மைனஸ் ஃபைவ் ஐ டூ வந்துச்சா அடுத்தது இப்போ இந்த இதில் இருக்கிற ஓல்டேஜ் நம்ம எழுத போகிறோம் திருப்பி இது ப்ளஸ் டூ மைனஸ் அதனால் மைனஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் உடனடியே வெளியே த்ரீ ஆனால் கரண்ட்டு பார்த்திங்கன்னா ஐ டூவும் இருக்குது ஐ ஒன்னும் இருக்குது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம செகண்ட் லூப் எழுதுறதுனால ஐ டூ தான் பிக்கர்னு நினைக்கிறோம் ஸோ ஐ டூ மைனஸ் ஐ ஒன்னு எழுதணும் ஸோ திஸ் வில் பி ஐ டூ மைனஸ் ஐ ஒன் ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நைன் ஐ டூ இது ஆக த்ரீ டுவெல் ஐ டூ திஸ் ஒன் வில் பி த்ரீ ஐ ஒன் ப்ளஸ் த்ரீ ஐ ஒன் மைனஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஐ ஒன் மைனஸ் 12 i2 is equal to 0. Then it becomes 3 i1 minus 12 i2 is equal to 100. So, this is your second equation. By solving the equation, by solving the equation 1 and you will get i1 and i2 that i1 i2 is the loop current so now if i ask you to find out current in this two what is the current i1 so whatever the answer you are getting as i1 that you substitute here that is current in i1 and what is the current in 4 ohm i2 what is current in 5